ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதாஸ் ஃபுட் கேலரி இன் தமிழ். நாம் இன்றைக்கி கார கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்காக 2 கப் இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக தான் இதை அரைச்சிக்கணும். இப்போ அரிசியை ஒரு மிக்சியோட ஜாரில் போட்டிருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மாவை அரைச்சி வச்சுட்டேன். இதை ரொம்ப தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது, அரிசி அரைகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். இந்த மாதிரி குறகுறப்பாக தான் இதை அரைச்சிக்கணும். கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாக இருந்தால் கொழுக்கட்டை ஹார்ட் ஆகிடும். அதனால தான் நம்ம கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி வச்சுக்கிறது. இப்போ நம்ம இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு வடைச்சட்டி சூடு பண்ண வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா சூடு பண்ணிக்கணும். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1.5 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 காஞ்சி மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். கூடவே 3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் 1 கப்பு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதில் கொஞ்சம் மல்லியெலை கட் பண்ணதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம் இதில் அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ அடுப்பை சிம் பண்ணி வச்சுக்கிறேன். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு வணக்கக்கூடாது, ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா மாவெல்லாம் அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் அடுப்பை மிதமான சூடில் வச்சு தான் நாம் இதை வணக்கிக்கணும். இப்போ இதிலிருந்து தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நாம் இதை நல்லா வணக்கிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வரணும். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. நம்ம கையில் எடுத்து இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி நிற்கணும். இதுதான் இதோட கரெக்டான பதம். இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், மாவெல்லாம் லைட்டாக ஆறிடுச்சு. இப்போ நாம் இதிலிருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். கையில் வச்சு நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கலாம். நான் இப்போ சின்ன சைஸை தான் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கணும். இப்போ இன்னொரு மெத்தடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் வச்சு இப்படி ரவுண்டாக பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவையும் கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சாச்சு. இதை ஒரு ஸ்டீமர்லேயோ இல்லைனா இட்லி தட்டிலையோ வச்சு நாம் இதை வேக வச்சுக்கணும். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் இட்லி தட்டில் வச்சுருக்கேன். இதை மூடி வச்சு 15-20 நிமிஷம் வரைக்கும் வச்சு வேக வச்சுக்கணும். இப்போ கொழுக்கட்டை வேக வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நாம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சுட சுட சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் சட்னி கூட சாப்பிட ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஸ்நாக்ஸாக, டின்னருக்கு எல்லாம் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நீங்கள் எல்லோருமே இந்த கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.